ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் சட்னி வந்து ஒரு ஸ்பெஷலாக அதாவது கடையில் ஹோட்டலுங்களில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம் ஆஃப் மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பிளாக்கை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போடுங்க இப்போ வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பில் இந்தளவுக்கு இருந்தால் போதும் அப்புறம் ஒரே ஒரு பல் பூண்டு போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக போடுறேன் அதுக்கப்புறம் தண்ணி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா நீங்கள் நிறையா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி உளுத்தம் பயிர் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இது மேலே கொட்டிடுங்க அவ்வளோதாங்க நமக்கு செம்மையான சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிருக்கு இந்த சட்னி எது எதுக்கெலாம் தொட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாமே தொட்டுருக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பிரதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்